ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்குள்ள வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவருடைய அடுத்த படத்துடைய அறிவிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது. பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னாலுமே கமல்ஹாசன் அரசியலுக்குள்ள வந்துட்டேன், அடுத்ததா வந்து இந்த ரெண்டு படங்களை முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் படங்கள்லாம் பண்ண மாட்டேன் அரசியல் தான் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிட்டாரு. ஆனா ரஜினி அவர்கள் வந்து அடுத்த நான் படங்கள் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா எதுவுமே சொல்ல, ஆனா அவங்களுடைய அடுத்த படத்துக்கான பேச்சுக்கள் இருந்தும் போது திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங். அதுவும் பாத்தீங்கன்னாக்க வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகருடைய இளம் இயக்குனருடைய கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்துல அவங்க நடிக்க போறாங்க, அதுவும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் இன்னும் வந்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகியிருக்கு. எப்போதுமே கார்த்திக் சுப்ராஜா அவர்கள் வந்து அவங்களோட வித்தியாசமான கதைக்களத்தோட தான் வருவாங்க. அவங்களுடைய படத்தை ரஜினி நடிக்க போறாங்க, ரஜினி இயக்க போறாங்க, சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்க பெரிய பட்ஜெட்ல தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான கதைக்களத்தோட இந்த டீம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கையில இப்ப இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பர்மான தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல பிரா நடிக்க விஜய் சேதுபதி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேட்கும் போதே சூப்பராக இருக்குல்ல, நடந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து கார்த்திக் சுப்ராஜா அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் சேதுபதி ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்த காலத்துலேருந்து இவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் இயக்குன காலத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்தில் வெளியாகி இருந்த ஜிகிர்தண்டா படத்தில் கூட இவங்க ஒரு நட்புக்காக ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுடைய வில்லனா நம்ம விஜய் சேதுபதியை கற்பனை பண்ணி பார்க்கும் போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் விஜய் சேதுபதி வந்து படத்துக்காக ஹீரோ கிடையாது, கதைக்காக தான் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஹீரோன்னு மட்டும் இல்லை, இந்த கேரக்டராக இருந்தாலுமே வந்து அவங்க இறங்கி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வில்லனாக நடிப்பாங்களா, அதுவும் ரஜினி அவர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதை வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஜய் சேதுபதி அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றான படத்தை நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்றது தான் அடுத்து உருவாகியிருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.